ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்கிட்ட ஒரு ரெண்டு ஃபேண்டா டின் இருந்தது. ஸோ அதை தான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது கூட சேர்த்து கொஞ்சம் கார்ட்போர்டும் வச்சு ஒரு வால் டெக்கர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஃபேண்டா டின்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஓகே? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குமே கலர் பண்ணணும். நான் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் கோல்டன் மெட்டாலிக் கலர் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தது, ஸோ நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். மெட்டாலிக் பெயிண்ட்லேயே வந்துட்டு பாட்டில்லையும் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த டின் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் கலர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்கிட்ட பழைய வாட்டர் கேன் இருந்தது, அந்த கேனில் இந்த கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டின்னே எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ அதனால் சரி இதில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கேனில் கூட இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு, அது கொஞ்சம் நேரம் காயிட்டோம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருந்தது, அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு பீஸ் நம்மளுக்கு வேணும். ஒரே சைஸில் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஷீட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு அப்படியே லைன் லைனாக இருக்கும், அது ஒரு டிசைன் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி ஃபுல்லாக அந்த ரெண்டுத்துக்குமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எடுத்துட்டேன், இதே மாதிரி அந்த இன்னொரு பீஸ்க்கும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் டேப் போட்டு சைடில் கவர் பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டோட நாலு சைட்லேயுமே நான் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு அந்த எட்ஜஸ் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இதே மாதிரி ரெண்டு பீஸ்க்கும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பெயிண்ட் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட நார்மல் கலர் தான் இருக்குன்னா நார்மல் கலரே இதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு கலர் பண்ண போகிறேன் மெட்டாலிக் கலரில். எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கலர் சூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர். நான் வந்து ஒரு டார்க் ப்ளூவாக பண்ணணும்னு எதிர்பார்த்தேன், பட் என்கிட்ட இப்போதைக்கு டார்க் ப்ளூ இல்லைங்கிறதுனால ஒரு ஸ்கை ப்ளூ கலர்லேயே ஒரு மெட்டாலிக் கலர் இது. ஸோ அதை நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? லைட்டாக லைட்டாக அங்கங்கே இடம் விட்டுட்டு பண்ணுறேன். அந்த அங்கங்கே இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு டார்க்கான ஒரு மெரூன் கலர் மாதிரி, அதுவும் மெட்டாலிக் தான், அந்த கலரை மிக்ஸராக பண்ண போகிறேன், ஓகே? ஸோ ரெண்டு கலரை அங்கங்கே டச் பண்ண மாதிரி, ஸோ அங்கங்கே டச் பண்ண மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ரெண்டு கலர் பிடிச்சிருக்கோ அந்த ரெண்டு கலர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த டபுள் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அதுக்கும் அதே கலரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதே கலர் பண்ணிவிட்டேன். அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி பண்ண போகிறோம், ரெண்டு பீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? தனித்தனியாக நம்ம வந்துட்டு வாலில் வந்து ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பீஸை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் இருந்தது, அந்த லேஸ் வந்துட்டு நான் மேலே மட்டும் கவர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பின்னாடி கூட ஒட்டணும்னு அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் இழுத்து ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒட்டி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் அந்த லேஸ் கவர் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த டின்னை கொஞ்சம் டெக்கர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேறு டைப்பில் கொஞ்சம் மல்டி கலரில் எங்கிட்ட லேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லேஸை யூஸ் பண்ணி அந்த டின்னை வந்துட்டு மேலேயும் அந்த டின்னுக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடில் சும்மா அப்படியே ரவுண்டாக சுற்றி ஒட்டி விட போகிறோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஹார்ட்லூ போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அந்த ரெண்டு டின்னுக்குமே ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டின்னை தூக்கி இந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டுக்கிறேன். டபுள் சைட் டேப்பும் போட்டுட்டு இன்னுமே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஹார்ட்லூவும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஹார்ட்லூவும் அப்ளை பண்ணி இதில் ஒட்டியாச்சு, இந்த மாதிரி கீழே ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ்க்கும் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி டபுள் சைட் டேப்பும் போட்டுட்டு ஹார்ட்லூவும் போட்டுட்டு இன்னொரு பீஸ்க்கும் ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒன்று ஒரே ஒரு வேலை தான் பார்க்கணும், என்னென்னா ஸ்வீட் ஹோம்னு சொல்லிவிட்டு நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் எழுதுனது எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்த அந்த பீஸஸை வந்துட்டு ஒரு பீஸில் வந்து ஸ்வீட்டும் இன்னொரு பீஸில் வந்து ஹோம், இப்படி தனித்தனியாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஸோ நான் ஹார்ட்லூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இப்போது ஸ்வீட் ஒட்டியாச்சு, அடுத்தது ஹோம், அதை இதில் ஒட்டிக்கலாம். இப்போ ரெண்டுமே தனித்தனியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டின்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த அதான் அந்த அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃப்ளவர்ஸை போட்டாச்சு. அப்படியே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களே வந்துட்டு பேப்பர்லேயே ஃப்ளவர் பண்ணி கூட அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வச்சுட்டேன், அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye 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 bye.